சிவாய நம. அனைத்துலக அடியார் பெருமக்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சித்தர்களின் அடியார் அவர்களுக்கும் அனைத்துலக ஆன்மீக சொந்தங்களுக்கும் அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது கோரக்க மாமுனி இயற்றிய கோரக்க சந்திரரேகை 200 என்ற தொகுப்பிலிருந்து 101, 102, 103 ஆகிய பாடல்களை காண இருக்கின்றோம். இதற்கு முன் பார்த்த 98, 99, 100 ஆகிய பாடல்கள் அந்த கலியுகத்தினால் ஏற்படக்கூடிய இழப்புகள் மற்றும் தென்திரையில் யார் வருவார், உபதேசம் கொடுத்து அடுத்த நிலைக்கு எப்படி எடுத்து செல்வார் போன்ற கருத்துக்களை நாம் இனிதாக கண்டுற்றோம். அதேபோல் அடியேன் அவர்கள் தகுந்த சத்குரு ஒருவர் இப்பொழுது பூமியில் கல்கி அவதாரமாக எடுத்து என்னென்னலாம் செய்து வருகிறார் என்பதையும் விரிவாக கண்டோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக 101, 102, 103 ஆகிய பாடல்களில் கோரக்கரையா என்ன சொல்கிறார் என்பதையும் நாம் இப்பொழுது காணலாம். இந்த பாடல்களானது மந்திர ஜபம் என்பதன் கீழ் வருகிறது. அதாவது சூரிய நாராயணனை வேண்டுவது குறித்து எப்படி வேண்ட வேண்டும், அதே போல் என்னவெல்லாம் மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்பதையும் எளிமையாக தெளிவாக விளக்குகிறார். இந்த பாடல்களின் முடிவில் அடியேன் போன பாடல்களில் விரித்துரைத்த ஐயா அவர்களை இந்த பாடலிலும் சொல்ல விளைகிறேன். ஏனெனில் இதுவே அதற்கு சாட்சியாக அமைகிறது. சிவாய நம. 101வது பாடல். முற்றிலுந்தான் அறியவென்றால் மூச்சை மைந்தா முறைமையுடன் பழகி முனை நிற்க வேண்டும். நற்றவமே செய்ய நாராயணியால் சொன்ன நயம் பெரிய மந்திரம் முன் ஆவாரத்தான். குற்றமறக் கூறிடுவேன் குவளையத்தில் கொள்கைதனை அறிவார்க்கே கூற்றனில்லை. உற்றவிடம் ஒளி தோன்றும் உண்மை உண்மை தினகரனின் காயத்ரி சமம் செய்யே அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்தது 101வது பாடலை அடியேன் வாசிக்கின்றேன். செய்திடுவாய் அதிகாலை தினம் எழுந்து சிறப்புடனே அங்க தந்த சுத்தியாக்கி வெய்யவனின் முன்பாக நின்று கொண்டு விசனமர இரு கையை சிறமேற்கூப்பி நொய்விழியும் இருவிழியும் ஏற பார்த்து நிறைந்த சலம் தன்னில் நின்று தியானம் ஓத உய்யவழி ஓதிடுவேன் உணர்வீர் மக்கால் உழைந்த மனம் ஒடுங்கி வரும் நாட்களுக்கு நாளே அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்தது 103வது பாடல். இந்த பாடலில் அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாரு. நாளே ஓம் பாஸ்கராய வித்மகே நலம் பெரிய திவாகராய தீமகி சூளே தன்னோ சூரிய பிரசோதயாத் சுகமாக இம்மந்திரத்தை செப்பி செப்பி கோலேதுமில்லாத கும்பித்தேறி குணமாக தியானம் நீ செய்த பின்பு கேளே முக்காலும் இடக்கையில் நீரை ஏந்தி ஆசமணியம் செய்வாயப்பா அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு. இப்போ இந்த பாடல்களினுடைய பொருளை பார்க்கலாம். முதல் பாடல் 101. முற்றிலுந்தான் அறியவென்றால் மூச்சை மைந்தா முறைமையுடன் பழகி முனை நிற்க வேண்டும். ஸோ இது வந்து எப்படின்னா ஏற்கனவே பல பல பாடல்களுக்கு முன்னாடி அடியேன் வந்து விரித்துரைத்தது தான். இது வந்து வாசியை பற்றி ஐயா சொல்கிறாரு. அதாவது ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணுறோம், எந்த மாதிரி இருக்கணும், உண்மை என்ன, பொய் என்ன, உண்மையான குருமார்கள் எப்படி, பொய்யான குருமார்கள் எப்படி, சத்தியம் எது, அசத்தியம் எது, இதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நீ வாசியினுடைய அந்த முறைமை அறிந்து தகுந்த குருமூலியம் உபதேசம் பெற்று நீ முறையான பயிற்சி செஞ்சுட்டு முற்றிலும்தான் அறியவென்றால். ஸோ அது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா முறையான அந்த மூச்சை வந்து கவனித்து முறையான அந்த தவம் செய்து கொண்டு வருகையில் வாசி தவம் செய்து வருகையில் முறைமையுடன் பழகி முனை நிற்க வேண்டும். ஸோ அந்த சுழிமுனை ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இடகளை பிங்களை அப்படின்னு நாடியை பற்றி நிறையா தடவை சொல்லியிருக்கோம். அதில் அந்த சுழிமுனை நாடி அக்னி நாடியை பிடிச்சி அதே நினப்பில் இருந்துட்டு வந்துட்டு இருந்தமே ஆனால் அது முறையான அந்த நாட்களுக்கு நமக்கான விதிக்கப்பட்ட நாட்கள் வரும்பொழுது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறது. அதுக்கு அடுத்தது நற்றவமே செய்ய நாராயணியால் சொன்ன நயம் பெரிய மந்திரமூ நாவாரத்தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா நற்றவமே செய்ய நாராயணியால் சொன்ன. ஸோ அந்த நாராயணி யார், அவதான் வாழை, அவதான் சிவபுரம், அந்த வாழை வீடு, அந்த வாழை ஜோதியை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், நற்றவம் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும், வாசிய முறையாக பயின்று முறையான அந்த தவம் செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கும் பொழுது அந்த நாராயணியாளுடைய அந்த ஆசீர்வாதம்
நமக்கு கிடைத்து அந்த பெரிய மந்திரத்தை நாராயணியால் சொன்ன அந்த மந்திரத்தை வந்து நாம் நாவார உச்சரித்து அதனுடைய குற்றம் இல்லாமல் எந்த ஒரு சூதுவாதும் இல்லாமல் உண்மையான முறையில் உண்மையான நோக்கத்தோட எந்த ஒரு சூழ்நிலையிலும் சுயநலம் இல்லாமல் சமர்ப்பிப்பது இதே தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து மகாபாரத போர் முடிஞ்சு அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த இயம கியமங்கள் அதுக்கப்புறம் சாங்கிய யோகம் சாங்கிய நோகம் என்ற ஞான நிஷ்டை இந்த மாதிரி யோக சூத்திரங்களை பற்றி அவருக்கு உபதேசனம் பண்ணும் பொழுது எது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்லி கொடுத்துட்டே வருவார். அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளது என்னது அப்படிங்கிற அந்த தீய எண்ணங்கள் இல்லாமல் பொதுநலத்தோடு செஞ்சுட்டு வந்தோம்னா அதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த மந்திரத்தை குற்றமர கூறிடுவேன் குவளையத்தில், குற்றமர கூடுவேன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கால் நான் அதை என்ன அடைஞ்சனோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதே மாதிரி நீங்களும் செஞ்சு குவளையம்னா இந்த உலகம், இந்த உலகத்தில் கொள்கைதனை அறிவார்க்கே கூற்ற நிலை, அதனுடைய உண்மைத்தன்மையை அறிஞ்சு நாம் செய்யும் பொழுது கூற்ற நிலைன்னா யமனானவன் நமக்கு இல்லை, அதை நீங்கள் உணர்வீர்களாக அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு. உற்றவிடம் ஒளி தோன்றும் உண்மை உண்மை. ஸோ உற்றவிடம்னா அந்த இடம். ஸோ நீங்கள் உண்மையான முறையில் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய உண்மையான அந்த வெளிச்சமானது தோன்றி உங்களுக்கு அருள் செய்யும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறார். தினகரனின் காயத்ரி ஜபம் நீ செய்யே. ஸோ தினகரன்னா யார்? சூரியன். சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது நாட்கள் ஆக 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 உங்களுக்கு அதனுடைய உண்மையான வடிமை புரியும் அப்படிங்கிறத இந்த பாடலில் தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கடுத்தது 102வது பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். செய்திடுவாய் அதிகாலை தினம் எழுந்து சிறப்புடனே அங்க தந்த சுத்தியாக்கி. ஸோ இதில் போன தடவத்தில் அந்த காயத்ரி ஜபம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இப்போ அதை எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறாரு. என்ன பண்ணணும்? செய்திடுவாய் அதிகாலை. அதிகாலைனா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருந்து நம்மளுடைய அங்க தந்த சுத்தி அப்படின்னா என்ன? பல் தேய்க்கிறது, நம்மளுடைய காலை கடன்களை கழிக்கிறது, அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு வெய்யவனின் முன்பாக நின்று கொண்டு. வெய்யவன்னா யார்? அந்த சூரிய பரமாத்மா, சூரியன் நாராயணன். சூரிய நாராயணன் முன்னாடி நின்றுகிட்டு விசனமர இருக்கை சிறமேற்கூப்பி, எப்படி தலைக்கு மேலே கையை தூக்கி அப்படி நம்ம கும்பிடுற அந்த பாவனையில் இருந்து விசனமர இருக்கையை சிறமேற்கூப்பி, சிரம்னா தலை, தலைக்கு மேலே கூப்பி நொய்விலியும் இருவிலியும் ஏற பார்த்து. நொய்விலியும் இருவிலியும்னா நம்மளுடைய கண்ணையானது அந்த மேல் பக்கம் அப்படியே பார்த்துட்டு. ஸோ அப்படி நீங்கள் இருந்து மேலே ஏற பார்த்து சூரிய பகவானை மனசில் உள்ளே வாங்கி நிறைந்த சலம் தண்ணில் நின்று தியானம் ஓத. நிறைந்த சலம் தண்ணில்னால் அந்த ஓடக்கூடிய ஆறு, ஏதாவது அந்த கிராமத்து பக்கத்துலலாம் இன்னைக்குமே ஆறுகள் ஓடிட்டு தான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நம்மளுடைய இந்த இது வரைக்கும் இருந்துட்டு அந்த பார்வையை மேல் நோக்கி பார்த்து நீங்கள் வந்து அந்த மாதிரி நின்று தியானம் ஓத. ஸோ அந்த சூரிய பரமாத்மானுடைய அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல உய்ய வழி ஓதிடுவேன் உணர்வீர் மக்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுதான் உய்வதற்கு, கடவுளிடம் சேர்வதற்கு முதல் படி, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் உணர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறாரு. உழைந்த மனம் ஒடுங்கி வரும் நாட்கு நாளே. உழைந்த மனம்னா எப்படி? கலங்கி போன மனம், கஷ்டம் புரிந்த மனம், அதாவது இன்னைக்கு கலிகாலத்தில் ஏமாத்துவர்கள் குரு மூலியமாக அந்த பொய் குருவை பற்றி அடியேன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி இருந்து ஏமாத்துறவங்க, பைசாவை வச்சு அதிகார தோரணையில் ஏமாத்துறவங்க, உறவினர்களுக்குள்ளேயே ஒருத்தரை அடித்து ஒருத்தர் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, நண்பர்களுக்குள்ளேயே ஒருத்தரை கெடுத்து இன்னொருத்தர் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, இன்றைக்கி இந்த கலிகாலத்தில் அதிகம். ஏன்னா அதுதான் களி. அந்த களியை ஒடுக்கிறதுக்கு தான் ஒரு மகாத்மா, அந்த மகாத்மா பல மகாத்மாவோடு சேர்ந்து அவதரித்து இன்றைக்கி பல நல்லது வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். அடுத்த பாடல் சொல்லி முடித்த உடனே திருப்பியும் அவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு மிக மிக பெருமைப்படுறேன். ஏன்னா அது வந்து ஒரு பாக்கியமான விஷயம், அதை கிடைச்சதை நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுறேன் சரியா. ஸோ இப்போ அந்த மாதிரி கலிகாலத்தில் அந்த தீயது முத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த காயத்ரி மந்திரத்தை, சூரிய நாராயணனுடைய அந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலையில் எந்திருந்து இருக்கை சிறமேல் தூப்பி அந்த காலை கடன்களை முடித்துவிட்டு நீங்கள் இப்படி செய்வோமே ஆனால் உங்களுக்கான அந்த அலைபாயும் மடமானது நாட்கு நாளை அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் நாள் அப்படியே போயிட்டே செஞ்சு வந்துட்டே இருக்கும் பொழுது மனமானது ஒடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் ஐயா சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கடுத்தது அடுத்த பாட்டில் அந்த காயத்ரி மந்திரம் என்ன மந்திரங்கிறத சொல்கிறாரு. 103வது பாடல்.
நாளே ஓம் பாஸ்கராய வித்மகே, நலம்பெரிய திவாகராய தீமகி, சூளே தன்னோ சூரிய பிரசோதயாத், சுகமாக இம்மந்திரத்தை செப்பி செப்பி கோலேதுமில்லாது கும்பித்தேறி குணமாக தியானம் நீ செய்த பின்பு கேளே முக்காலும் மிடக்கையில் நீரை ஏந்தி ஆசமணியம் செய்யப்பா அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தண்ணியில் நின்றுட்டு ஸோ அந்த இருவிழியும் அந்த மேல் பார்வையோட பார்த்து இருக்கை மேலே தூக்கி அந்த தியானம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த தியானத்தில் சொல்ல வேண்டிய அந்த சூரிய பரமாத்மாவது நாளே ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். அந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனமானது ஒடுங்கி அந்த மெய்ப்பொருள் என்னங்கிறது உங்களுக்கு காண்பிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது செய்யணும், நமக்கு அந்த மெய்ப்பொருள் உண்மை நிலையை அறியணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், சத்தியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உயிர்களை வதச்சி துன்புறுத்தி நம்ம சாப்பிடக்கூடாது, தான தர்மங்கள் செய்யணும், எல்லாரும் நம்மளை மாற்றி தான் அப்படிங்கிறத நினைக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் தீய சக்திக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது, நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். அப்படி இருந்துட்டு வந்து இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை மிகவும் ஆனந்தமாக கூறி அடுத்து நான் சொன்ன இல்லையா சொல்ல போறேன்ட்டு போன பாடல்களில் அந்த தென்திரை கடலோரம் தென் திசையோரம் ஸ்ரீ நாகச்சூரிய சக்திகள் அவதரித்து எங்களுக்கு சத்குருவாக இருந்து வழி நடத்தி செல்லும் அவரை இந்த நிலையில் விரும்பி வேண்டி ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு சித்தர்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோரக்க மாமுனி என்ன சொல்லியிருக்காரு, அந்த சூரிய நாராயணனை அதிகாலையில் எந்திருந்து இந்த மாதிரி வேண்டிக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க, இந்த மந்திரத்தை ஜபிங்க அப்படிங்கிறாரு. இப்படியும் அந்த காயத்ரி மந்திரம் எத்தனையோ பேர்த்துக்கு வாயில் வரும் வராமல் இருக்கும், இதையும் அவர் வந்து மிகவும் எளிமையாக்கி இதே தான் அவரும் சொல்கிறார். அவருடைய பதிவுகளில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த தீய சக்திகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும்னா என் தந்தையான சூரிய பகவானை அதிகாலையில் எந்திருந்து இவ்வளோ தூரம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இதை விட வேறு என்ன பண்ண முடியும், அது என்ன சொல்கிறாரு, ஓம் நமோ ஸ்ரீ சூரிய நாராயண தேவாய நமக, இது இன்னும் எளிமையாக இருக்கும் காயத்ரி மந்திரத்தோட இதை சொல்லிட்டு வாங்கங்கிறாரு. அப்போது அவர் மிகப்பெரிய மகான்கிறது இதில் இருந்தே அந்த ஒற்றுமையை நினைத்து பார்க்கும் பொழுது அடியேன் சொன்ன அந்த கல்கி அவதாரத்திற்கான அந்த தீய சக்திகளை ஒடுக்கி இந்த பூமிக்கு நல்லதொரு சமுதாயத்தை கொடுப்பதற்காக அவர் செய்யும் அனைத்து வெற்றிகளும் முயற்சிகளும் வெற்றியாக்கி இனிமை பெற இந்த அடியேன் இந்த நேரத்தை சூரிய நாராயணனையும் என் சத்குருவான அவரையும் வேண்டிக்கொள்கிறேன். இதிலிருந்தே அவர் தான் அப்படிங்கிறது நமக்கு உண்மை நிலை பெறும் இல்லையா. ஸோ இந்த சந்தோஷத்தை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன், ஏன்னா அவரும் அதே அந்த தெய்வத்தை தான் வணங்கணும் அதிகாலைன்னு சொல்கிறாரு. அதுக்கு பல 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 ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கோரக்க மாமுனி தான் ஏற்றிய சந்திரரேகை நூல்லையும் அதுதான் சொல்கிறாரு. ஸோ இதிலிருந்தே அந்த தெந்திரை தெந்திசையில் அந்த வந்த பெருமான் அவர் தாங்கிறது உண்மையாக நமக்கு ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நமக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை அளிக்கிறதுக்கு அவருடைய திருத்தால் வணங்கி நம்ம எல்லாரும் கேட்டுக்கலாம் சரியா. ஸோ அடியன் வந்து இன்றைய பாடல் நிகழ்ச்சியிலிருந்து இனிதே விடைபெறுகிறேன். அனைவரும் இதை செய்து இன்புறுவீர்களாக. திரும்பவும் அனைவருக்கும் ஒரு விண்ணப்பம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொடும் குற்றங்கள் செய்யாமல் பெண்களை மதித்து, ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களை மதித்து, நம் உடன் பிறந்தவர்களை மதித்து, அனைவருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு துன்பம் இழைத்தவர்களை கூட மனமாற நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சாபமோ தீய எண்ணங்களையோ செய்யாமல் அனைவரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். வையாரை கூட வையாதே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளி சித்தர் அவருடைய பாடல்களில் பாடியிருக்காரு. அதனால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு கஷ்டப்படுத்தினா கூட அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, ஐயா நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் எனக்கு இந்த கஷ்டங்கள் வருது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம்னாவே போதும், நம்ம கண்ணீர் இருந்து விழுது, அந்த ஒரு சொட்டு விழுது இல்லையா, ஏன்னா அது நீர், நீர் பிரபஞ்சத்தில் விழுகும் பொழுது அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் இருக்குமா. அடியான வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ அழுகைகள் இன்றைக்கும் போராடிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படிங்கும் பொழுது அந்த பிரபஞ்சத்தில் நம்ம அந்த சத்தியமாக ஒரு சொட்டு கண்ணீர் விடும் பொழுது நம்மளை ஏமாத்தினவனாகட்டும், நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களாகட்டும், வதைச்சவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அந்த பிரபஞ்சமானது கண்டிப்பாக அந்த நேரம் வரும் பொழுது அதற்கான தண்டனையை கொடுத்தே தீரும். இது நிதர்சனமான சத்தியமான உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருதே, நான் உனக்கு எப்படி பண்ணுறதாக இருந்ததுன்னா அப்போ நீயும் அந்த கர்மாவுக்குள்ளே போகிற, ஏற்கனவே இருக்கிற கர்மாவுக்கு அவன் மூலியமாக கஷ்டப்படுற, இப்போ நீ செய்யக்கூடிய கர்மாவுக்கும் கஷ்டப்படுவேன், அதை நம்ம உணர்ந்துருக்கணும். ஸோ இப்போ அதிலிருந்து வெளியில் வரணும்னா நம்ம உண்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு உயிரை வதச்சி நம்ம இன்புறக்கூடாது, அது ஐந்தறிவுள்ள மிருகமாக இருந்தாலும் சரி, ஆறறிவுள்ள மிருகமாக இருந்தாலும் சரி. ஏன்னா மனிதர்கள் வந்து இப்போ காண்பது மிகவும் கஷ்டமாக இருக்குது.
ஸோ அவ்வளவு ஒரு கொடுமைத்தன்மையோடு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் அன்பை பாராட்டி ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்புடன் இருந்து இந்த சமுதாயத்தை அடுத்த நல்ல நிலைக்கு, ஏன்னா இப்போவே இப்படி போயிட்டுருக்குன்னா நம்மளுடைய குழந்தைகள் அவங்க பேராங்கும் போது அது இன்னும் மோசமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு நல்ல சமுதாயத்தை கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தனி மனித ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின், அதை நம்ம வந்து பாராட்டணும். அது நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம குழந்தைகளுக்கு வரும். நம்ம குழந்தைங்களுக்கு அதை நம்ம எப்போ போதிக்கிறோமோ நம்மளுடைய கலாச்சாரங்களோடு சேர்ந்து அந்த நல்ல ஒழுக்கத்தை அவங்க அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது எப்படி, அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுக்கு வளர்ந்து கல்யாணமாகி அவங்களுடைய குழந்தைகள். ஸோ இப்படி எடுத்துகிட்டு போகும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுடைய கலாச்சாரமானது என்றைக்குமே அந்த தனி மனித ஒழுக்கத்துடன் நிரம்பி இருக்குங்கிறத கேட்டுண்டு அடியேன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. நன்றாக ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. நன்றாக ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை.